இளங்கன்று பயமறியாது என்பார்கள். இதற்கேற்ப மூணாறுக்கு சுற்றுலா செல்லும் இளைஞர் பட்டாளம் ஆபத்தை உணராமல் பயணிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதனால் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பசுமையை விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கும் பயணங்களை விரும்புவோருக்கும் பிடித்தமான இடங்களில் கேரள மாநிலம் மூணாறும் முக்கியமானது. ஆனால் இங்கு சுற்றுலா வரும் இளைஞர்களின் அதிர்ச்சியூட்டும் உற்சாக ஜாலி ட்ரிப் சம்பவங்கள் தொடர்கதையாகி இருக்கின்றன. சில தினங்களுக்கு முன்பு கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மூணாறு லோக்காடு என்ற பகுதியில் கார் ஒன்று சாலையில் விதிகளை மீறி விபத்து ஏற்படுத்தும் வண்ணம் அங்குமிங்கும் சென்றது. ஆபத்தை உணராத இளம்பெண் ஒருவருடன் இளைஞர்கள் சிலரும் ஓடும் காரின் ஜன்னலில் உற்சாகத்துடனும் கொண்டாட்டத்துடனும் அமர்ந்து பயணித்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த நிகழ்வில் கார் பறிமுதல் செய்யப்பட்டு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மோட்டார் வாகனத்துறை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த வீடியோ ஆதாரத்தை கொண்டு காரை பறிமுதல் செய்த இடுக்கி மோட்டார் வாகனத்துறை விதிகளை மீறி காரை இயக்கிய அந்த கார் ஓட்டுநர் பைசன் வேலி பகுதியைச் சேர்ந்த ரித்துகிருஷ்ணன் என்பவரது உரிமத்தை ரத்து செய்து அபராதமும் விதித்தனர். இந்நிலையில் மீண்டும் மூணாறு கேப்ரோடு பகுதியில் அதிவேகமாக செல்லும் காரின் இருபக்க கதவு ஜன்னல்களில் அமர்ந்து ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் மற்றொரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. அந்த வீடியோ மூலம் காரின் பதிவு எண் புதுச்சேரி என தெரிய வந்துள்ளது. மூன்றாவதாக கேரள பதிவெண் கொண்ட கார் ஒன்றில் இதே போன்ற ஆபத்தான பயணத்தோடு மொபைல் போனில் படமெடுத்தவாறு பயணிக்கும் இளசுகளின் விதிமீறல் வீடியோவும் வைரலாகியிருக்கிறது. இந்த காரின் உரிமையாளரை கண்டுபிடித்து அதன் மூலம் கார் ஓட்டுநர் பயணம் செய்தோர் மீது நடவடிக்கை எடுக்க அனைத்து முயற்சிகளும் நடந்து வருவதாக மூணாறு மோட்டார் வாகன போக்குவரத்து ஆய்வாளர் லூயிஸ் ஓஸ்வால்டு தெரிவித்தார். எடுத்து யூடியூபிலும் அதேபோலെ சோஷ്യல் மீடியிலும் பிரச்சரிப்பிக்கின்றது அதும் ശ്രദ്ധയിൽപ്പെട്ടിട്ടുണ്ട്. അപകടകരമായ രീതിയിൽ ഇങ്ങനെ വാഹനം ഓടിക്കുന്നത് മോട്ടോർ വാഹന നിയമത്തിനെതിരായും റോഡ് സേഫ്റ്റിക്ക് എതിരായിട്ടുള്ള പ്രവർത്തിയായതിനാൽ 100% അവർക്കെതിരെ കർശനമായ നടപടി ഉണ്ടാവുന്നതാണ്. ഈ അടുത്ത കഴിഞ്ഞ ദിവസം ഇതേപോലെ തന്നെ ഒരു വീഡിയോ സോഷ്യൽ മീഡിയയിൽ പ്രചരിക്കുകയുണ്ടായി. ആ വാഹനത്തിനെതിരെയും ഡ്രൈവർക്കെതിരെയും ശക്തമായ നടപടി ഇടുക്കി എൻഫോഴ്സ്മെന്റ് ആർടിഒയുടെ നേതൃത്വത്തിൽ എടുത്തിട്ടുണ്ട്. வருங்காலங்களில் மூணாறு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் முழு அளவில் கண்காணிக்கப்படும் எனவும் ஆபத்து மிகுந்த பயணம் மேற்கொள்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ் கண்ணன்.